பல்வேறு முகமுடியில வந்து பார்ப்படியும் உள்ள பூங்குற பாகு தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு முகமுடிகள் நேரடியா வரும் தமிழ் தேசியம் என்ற பெயரில் கூட எப்படி இப்ப அலைய ஆரம்பிச்சிருக்கு சீமானுங்கிற நாம் தமிழர் கட்சிங்கிற பேர் நல்ல ஒரு முகமுடி தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டு பார்ப்பாரை தமிழனாக இவரை ஏற்றுக்கொள்வாராம் ஆனால் பெரியாரை இவர் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைப்பாட்டை இவர் இந்த முட்டாள் கூட்டம் தான் வைத்திருக்க முடியும் தமிழினத்தை இழிவிலிருந்து மீட்டு தமிழனுக்கு என்று ஒரு எதிர் பார்ப்பனியத்திற்கு ஒரு எதிர்கோட்பாட்டை தமிழினம் வரலாறுதோறும் 2000 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிற வரலாறு அதன் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் வந்து அந்த கலாச்சாரத்தை தொடர்ந்து பார்ப்பனியத்திற்கு மரண அடி கொடுத்த தந்தை பெரியார் தமிழர் என்று எவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் பார்ப்பனியத்திற்கு அடி போகிறான் என்றுதான் அர்த்தம் இதை பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் திராவிடம் தான் தமிழருக்கு மீச்சி தமிழ் தேசியம் திராவிட கொள்கையை நீச்சி இதுதான் தற்போது நிலைமை இவர்கள் கூற முடியாததை கூட தந்தை பெரியார் கூறிவிட்டு சென்றார் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்திக் கொள்ளுங்கள் வீடுதோறும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் எந்த உரையிலும் அவர் இதை கூறிக்கொண்டே இருந்தார் இவர் தமிழ் தேசியவாதியா தமிழ் தேசியத்துக்கு வித்திட்டது பெரியாரா இல்ல இந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட அஞ்சி பயந்து பார்ப்பான் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளா பார்ப்பனை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மொழிவெறியை தூண்டிவிட்டு வருவார்கள் இனவெறியை தூண்டிவிட்டு வருவார்கள் சமத்துவம் பேச மாட்டார்கள் ஜாதி வெறியை தூண்டிவிட்டு வருவார்கள் இவர்களுக்கு உள்ள அம்சம் இதுதான் சமத்துவ பெரியாரின் சமத்துவ கொள்கை இவர்களிடம் இருக்காது பல்வேறு முகமூடிகள் அணிந்து இந்த கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறது சீமான் என்ன சுண்டக்கா சீமான் ஜெயலலிதாவே முதல்வர் முதல் போய் மாலை போட்டது வந்து 2014 மீண்டும் தேர்ந்தெடுக்கும் போது முதல் போய் மாலை போட்டது தந்தை பெரியாருக்கு தான் இவர் வந்து திராவிடத்தை வீழ்த்திடுவாராம் என்ன ஒரு கேரக்டரமான பேச்சு